ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரிஜோ டெய்லரிங். என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கு ஃப்ரீ டெய்லரிங் பேசிக் கிளாஸில் வந்து 9th கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம். 9th கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் சீம் ஸ்டிச்சஸ். சீம் ஸ்டிச்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டிச்சஸ் இருக்குது. அதில் வந்து பேசிக் கிளாஸில் வந்து அதாவது பிகினர்ஸ்க்கு வந்து தெரிகிற மாதிரி நான் ஒரு 9 ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த சீம் ஸ்டிச்சஸ் வந்து. பேசிக்காக நம்ம வந்து டெய்லரிங்கில் வந்து தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டிய சில ஸ்டிச்சஸ். வாங்க இனி நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக புரியும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சீம் ஸ்டிச்சஸ் கிளாஸில் வந்து ராங் சைடு எது, ரைட் சைடு எது, சீம்னா எது, சீம் அலோவன்ஸ்னா எது, இதெல்லாம் கரெக்டாக நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிச்சிங் வந்து ஈஸியாக புரியும். இப்போ நான் வந்து ஒரு ப்ளவுஸோட ஓரம் வந்து எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த ப்ளவுஸில் வந்து ரைட் சைடு வந்து எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். வெளிப்பக்கமாக இருக்குது. நம்ம வந்து ரைட் சைடு தான் நம்ம வந்து வெளிப்பக்கமாக நம்ம வந்து கிளாத் வந்து போடுவோம். அது வந்து கரெக்டாக நான் வந்து வெளிப்பக்கமாக வர மாதிரி எடுத்து ராங் சைடு வந்து உள் பக்கமாக வர மாதிரி எடுத்திருக்காங்க. எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது ஸ்டிச்சிங் வந்து போட்டிருக்காங்கள. இதுதான் நம்மளோட சீம் ஸ்டிச்சிங். இதுதான் நம் அந்த லைன், அந்த ஸ்டிச்சிங் தான் சீம் ஸ்டிச்சிங். அந்த கேப் எவ்வளவுக்கு நமக்கு வந்து கிளாத் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து விடுவோம்ல, அதுதான் நம்மளோட சீம் அலோவன்ஸ். இதை வந்து ரொம்பவே டீட்டெயிலாக நீங்கள் வந்து புரிஞ்சு வச்சுக்கணும். சீம் அலோவன்ஸ்னால் நம்ம ஒரு கிளாத்தில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஸ்டிச்சிங்க்காக 1 inch விடுவோம், 1.5 inch விடுவோம், 2 inch வரைக்கும் நம்ம விடுவோம். அதுதான் நம்மளோட சீம் அலோவன்ஸ். அதை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லைன் வந்து நம்ம கரெக்டான அளவில் வந்து ப்ளவுஸில் வந்து ப்ளவுஸ்லேயோ சுடிதார்லேயோ எதுலேயுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம்ல, அதுதான் நம்மளோட சீம் ஸ்டிச். சீம் ஸ்டிச், சீம் அலோவன்ஸ், பேக் சைடு வந்து நம்மளோட ராங் சைடு, அதாவது உள் பக்கம் வந்து ராங் சைடு, வெளிப்பக்கம் வந்து ரைட் சைடு, அதாவது நல்ல பக்கம் கெட்ட பக்கம், கெட்ட பக்கம்னா ராங் சைடு, நல்ல பக்கம்னா ரைட் சைடு. இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து டயக்ராமில் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். ரைட் சைடு ஃபேப்ரிக் ரெண்டுமே ஒரே மாதிரி சேர்ந்து வர மாதிரி இருக்கணும். வெளிப்பக்கம் வந்து ராங் சைடு வந்து இருக்க மாதிரி இருந்துட்டு நம்ம வந்து அந்த சீம் அலோவன்ஸோட அளவை வந்து விட்டுட்டு கரெக்டான அளவில் வந்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கணும். அதுதான் நம்மளோட வந்து சீம் ஸ்டிச். இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு வந்து ரொம்பவே டீட்டெயில்டாக புரியும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் நம்மளோட ப்ளைன் சீம் ஸ்டிச் வந்து பார்க்க போகிறோம். ப்ளைன் சீம் ஸ்டிச்சுக்கு நான் வந்து ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். அதோட நல்ல பக்கம் வந்து நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரைட் சைடு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்மளோட ராங் சைடு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிளாத்லலாம் நமக்கு வந்து ரைட் சைடு ராங் சைடு வந்து கரெக்டாக தெரியும். சில கிளாத்தில் வந்து நமக்கு வந்து தெரியாது. சில நம்மளை இப்போ பாப்லிம் கிளாத்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து ரொம்பவே டீட்டெயில்டாக தெரியாது. அந்த இடத்துலலாம் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கணும். அப்போ உங்களுக்கு வந்து புரியும். இப்போ நம்ம வந்து ரைட் சைடு ராங் சைடு வந்து மார்க் பண்ணி எடுத்தாச்சு. இனி நம்ம வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ளைன் சீம் ஸ்டிச் தான் கொடுக்க போகிறோம். அதுக்கு ரைட் சைடும் ரைட் சைடும் சேர்ந்து வர மாதிரி, இந்த மாதிரி உள் பக்கமாக வர மாதிரி நான் வந்து கிளாத் வந்து எடுத்திருக்கேன். வெளிப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ராங் சைடு வந்து இருக்குது. ராங் சைடில் தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுப்போம். நீங்கள் வந்து நம்மளோட அலோவன்ஸ், சீம் அலோவன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 inch வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதாவது எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து கொடுக்குற அளவு 2 inch, 1.5 inch அப்படி இல்லைன்னா 1 inch, நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவில் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து 1.5 inch நம்மளோட சீம் அலோவன்ஸ் வந்து கொடுக்குறேன். அதாவது எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு கிளாத்தில் வந்து ஸ்டிச்சிங்க்காக விடக்கூடிய அந்த கிளாத்தோட அளவு வந்து 1.5 inch கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இந்த லைனில் தான் நம்ம இப்போ வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்க போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த அளவில் ஸ்டிச்சிங்கெல்லாம் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். நேராக கொடுத்துக்கணும். நம்ம வந்து எல்லா கிளாத்லேயுமே இந்த ஸ்டிச்சிங் வந்து யூஸ் பண்ணுவோம். பேசிக்காக நம்ம வந்து சீம் அலோவன்ஸ் ஓரளவுக்கு கொடுத்துட்டு எல்லா கிளாத்லேயுமே நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுவோம். இது வந்து பேசிக்காக நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த ஸ்டிச், அதாவது ப்ளெயின் சீம் ஸ்டிச்சு. பாருங்கள், இப்போ நம்ம வந்து ராங் சைடாக ஸ்டிச் பண்ணிவிட்டு ரைட் சைடாக மாற்றும் போது எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு டைப்பை நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நீட்டாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கொஞ்சம் லென்த்துக்கு அளவு விடுறது தான் சீம் அலோவன்ஸ், நம்ம ஸ்டிச்சிங் அளவுக்கு விடுறது. அதுக்கப்புறம் இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா சீம் ஸ்டிச். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைப் வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இனி நம்ம வந்து செகண்ட் டைப் வந்து பார்க்க போகிறோம். செகண்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைன் சீம் வித்
சிங்கிள் டாப் ஸ்டிச். இந்த ஸ்டிச்சிங்க்கும் நம்ம வந்து கிளாத் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ரைட் சைடு ராங் சைடு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ராங் சைடு ரைட் சைடு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ரைட் சைடும் ரைட் சைடும் சேர்ந்து வர மாதிரி நம்ம வந்து கிளாத்தை வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெளிப்பக்கம் வந்து நமக்கு வந்து ராங் சைடு இருக்கணும், உள்பக்கம் வந்து இந்த மாதிரி ரைட் சைடு, அதாவது ரெண்டு கிளாத்தோட ரைட் சைடும் சேர்ந்து வர மாதிரி எடுத்துக்கோங்க. ராங் சைடு ரெண்டும் வெளிப்பக்கமாக இருக்க மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டிச்சிங் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து படிமான தையலெல்லாம் போடுவோம்ல, அந்த ஸ்டிச்சிங் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து பேசிக்காக ஒரு இன்ச் வந்து எடுத்துக்கலாம், ஒரு இன்ச் எடுத்துக்கலாம், ஹாஃப் இன்ச் எடுத்துக்கலாம். நம்ம இந்த ஸ்டிச்சுக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சீம் அலோவன்ஸ் வந்து கொடுக்குறீங்களோ அந்த அளவில் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து 1 இன்ச் எடுத்திருக்கேன். எடுத்து ஸ்ட்ரைட் லைனாக மார்க் பண்ணியிருக்கேன் ராங் சைடில். இன்னும் நம்ம வந்து இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இந்த கிளாத்தை வந்து அப்படியே நல்ல பக்கமாக எடுக்கிறோம் பாருங்கள், ரைட் சைடாக எடுக்கிறோம். இப்போ நமக்கு வந்து ரைட் சைடு வந்துட்டு தையல் எல்லாமே உள் பக்கமாக போயாச்சு. இனி நம்ம வந்து அந்த ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல அந்த 1 இன்ச் கிளாத்து, அந்த சீம் அலோவன்ஸை வந்து நம்ம எந்த பக்கம் வேணாலும் நம்ம வந்து டேர்ன் பண்ணி வச்சுக்கணும். இந்த பக்கம் வேணால் இந்த பக்கம் வச்சுக்கணும், இல்லைனா இந்த பக்கம் வேணால் இந்த பக்கம் வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம வந்து ரைட் சைடாக கிளாத்தை எடுத்துட்டு மேல் பக்கமாக ஒரு படிமான தையல் வந்து கொடுக்க போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. நான் இப்போ வந்து அந்த பக்கமாக டேர்ன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சீம் அலவன்ஸை. நம்ம வந்து இதோட ஓரத்தில், இதில் வந்து இந்த ஓரத்துலேயே நம்ம வந்து ஸ்டிச்சிங் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் கிளாத் விட்டு இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டிச்சிங் கொடுக்கலாம். ஒரு ஸ்டிச்சிங் தான் கொடுக்கணும். ஒன்று நீங்கள் வந்து இந்த ஓரத்தில் வந்து படிமான தையல் கொடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா ஒரு 1/4 இன்ச் விட்டு அந்த இடத்துல வந்து ஒரு படிமான தையல் வந்து கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த ஓரத்தில் வந்து காமிக்கிறேன். ஓரத்தில் வந்து படிமான தையல் போட்டு முடிச்சுன்னா பாருங்கள், இந்த ஸ்டிச் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டிச்சிங், அதாவது படிமான தையல் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணோம் சீக்கிரம் வந்து பிரியாமல் இருக்கிறதுக்காக. இன்னும் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு அப்புறமும் போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ரெண்டில் எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இந்த ஓரத்தில் வேணால் ஓரத்தில் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா 1/4 இன்ச் கேப் விட்டு போடுறேன் அப்படின்னா கேப் விட்டு போட்டுக்காங்க. இந்த ஸ்டிச்சிங் வந்து எதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்லீவில் வந்து ஸ்டிச் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக கிளாத் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணுவோம், அதோட அகலம் வந்து பத்தலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா கிளாத் ஜாயின் பண்ணும்போது இந்த ஸ்டிச்சிங் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அப்போ அந்த தையல் வந்து பிரியாமல் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி பேண்ட்லேயும் அப்படி தான், எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து ஜாயின் பண்ணும்போது இந்த ஸ்டிச்சிங் வந்து யூஸ் பண்ணுவோம். ப்ளவுஸில் வந்து நம்ம நெக்கில் வந்து நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போதும் இந்த ஸ்டிச்சிங் வந்து யூஸ் பண்ணுவோம். இனி நம்ம வந்து தேர்ட் டைப் ஆஃப் ஸ்டிச்சிங் வந்து பார்க்க போகிறோம். தேர்ட் டைப் ஸ்டிச்சிங் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைன் சீம் வித் டபுள் டாப் ஸ்டிச். இதுலேயும் நீங்கள் வந்து ரைட் சைடு ராங் சைடு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. இதில் வந்து இனி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ரைட் சைடும் ரைட் சைடும் சேர்ந்து வர மாதிரி எடுத்துக்கோங்க. ராங் சைடு வந்து வெளிப்பக்கமாக வர மாதிரி எப்போ மாதிரி அப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து அந்த ஓரத்துலேருந்து ஒரு 1 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணுறேன். நீங்கள் ஒரு 1/2 இன்ச் வேணால் 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணலாம், அப்படி இல்லைனா 1 இன்ச் வேணால் 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அந்த லைனுக்கு மேலே ஸ்டிச்சிங், இந்த ஸ்டிச்சிங் எப்போவுமே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஃபினிஷ் பண்ணும்போதும் நம்மளோட பேக் ஸ்டிச் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் ரெண்டு ஓரத்துலேயும் நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம வந்து அந்த கிளாத்தை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம 1 இன்ச் அளவுக்கு வந்து ஸ்டிச் பண்ணோம்ல, அந்த கிளாத்தோட சென்டரும் இந்த மாதிரி வர மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துச்சு. நீங்கள் வந்து இப்படியே கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஓரத்தில் வந்து இப்படியே கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே நமக்கு வந்து வெட்டு பகுதியாக இருக்குது, உங்களுக்கு வந்து த்ரெட் வந்து பிரியும் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி 1 இன்ச் அளவுக்கு ஸ்லீம் அலவன்ஸ் எடுத்துகிட்டு அதை வந்து உள் பக்கமாக இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி மடித்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு ஓரத்துலையும் அந்த மடிப்பு நம்ம கொடுத்துருக்கோம்ல, அந்த கிளாத்தோட ரெண்டு ஓரத்துலேயும் நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ஓரத்தில் வந்து கொடுக்குறேன் பாருங்கள், அந்த ஓரத்தில் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் வரும். இந்த மாடல் ஸ்டிச்சிங் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பேண்டெல்லாம் ஸ்டிச் பண்ணுவோம்ல, அதில் வந்து ஃப்ரெண்டில் அந்த பட்டி பீஸில் அந்த ரோ போடுற இடத்துல நான் வந்து இந்த ஸ்டிச்சிங் வந்து யூஸ் பண்ணுவேன். ரொம்பவே அழகாக இருக்கும் பாருங்கள். இப்போ நமக்கு வந்து எந்த ஒரு கட்டிங்குமே நமக்கு வந்து தெரியாது, அதாவது அந்த வெட்டு பகுதி எதுவுமே தெரியாமல் நீட்டாக இருக்கும் பாருங்கள்.
இந்த மாதிரி நீங்கள் வந்து ஓரத்தில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்லிம்பல் தெரிஞ்சாலும் பரவாயில்லனா ஹாஃப் இன்ச் எடுத்துகிட்டு இந்த ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ரொம்ப நீட்டாக கரெக்டாக இருக்கணும்னா 1 இன்ச் சீம் அலவன்ஸ் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி உள்பக்கமாக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். இனி நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டிச்சிங் வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டிச்சிங் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு சீம். ஃப்ரெஞ்சு சீமுக்கும் நான் வந்து 2 கிளாத் வந்து எடுத்திருக்கேன். இதோட ராங் சைடு மார்க் பண்ணிட்டேன், அதே மாதிரி ரைட் சைடும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இந்த ஃப்ரெஞ்சு சீம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ராங் சைடு ரெண்டும் சேர்ந்து வர மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ரைட் சைடு வந்து மேல் பக்கமாக இருக்கணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்மளோட அந்த ஓரம் இருக்குது பார்த்திங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. ராங் சைடு உள்பக்கமாக இருக்குது, ரைட் சைடு வெளிப்பக்கமாக இருக்குது. இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்மளோட சீம் அலவன்ஸ் வந்து 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து தச்சுக்கலாம். இந்த ஓரத்தில் 1/4 இன்ச் அளவுக்கு வந்து தச்சுக்கோங்க. தச்சாச்சு. நீ அப்படியே கிளாத்தை வந்து டேர்ன் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு வந்து மேல் பக்கம் வந்து நல்ல பக்கம் வந்து இருக்குது, அதை அப்படியே டேர்ன் பண்ணி மேல் பக்கம் வந்து ராங் சைடு வர மாதிரி நம்ம வந்து எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எந்த பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணமோ அந்த ஃபோல்டிங் வந்து கரெக்டாக அந்த மாதிரி வரணும். அந்த ஸ்டிச்சிங்கோட ஃபோல்டிங் கரெக்டாக வரணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இனி நம்ம வந்து இந்த பக்கம் வந்து சீம் அலவன்ஸ் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். 1/2 இன்ச் வேணால் 1/2 இன்ச் எடுத்துக்கோங்க. 1 இன்ச் வேணால் 1 இன்ச். உங்களுக்கு எந்த அளவுக்கு சீம் அலவன்ஸ் நீங்கள் வந்து விட போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச்சிங்கை வந்து நம்ம வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ளவுஸ் ஓரத்தில் வந்து ஸ்டிச்சிங் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓரம் இருக்குல்ல, அதோடய வெட்டு பகுதி வந்து வெளி தெரியாமல் இருக்க நீட்டான அந்த ஜாயினிங், ஓரம் ஜாயினிங் வந்து இருக்கிறதுக்காக இந்த ஸ்டிச்சிங் வந்து யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து நல்ல பக்கமாக டேர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே நீட்டாக இருக்குது. உள்பக்கம் பாருங்கள், அந்த வெட்டு பகுதி எதுவுமே இல்லாமல் நீட்டான ஜாயினிங்காக இருக்கும். இந்த ஸ்டிச்சிங்கை வந்து நம்ம வளைவான இடத்துலலாம் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. நேர் பீஸாக இருக்கக்கூடிய ஸ்டிச்சிங்கில் எல்லாமே நம்ம இந்த மெத்தட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். மோஸ்ட்லி ப்ளவுஸ் ஜாயினிங்லலாம் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க, சைடு ஓரத்தில். இனி நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ஃபில்டு சீம், அப்படி இல்லைனா மிஷின் ஃபில் ஸ்லீம். இந்த சீம் ஸ்டிச் வந்து பார்க்க போகிறோம். இதில் ரைட் சைடு ராங் சைடு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ரைட் சைடும் உள் பக்கமாக போகிற மாதிரி கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ராங் சைடு வந்து வெளிப்பக்கமாக இருக்கணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து ஓரத்தில் வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அதாவது சீம் அலவன்ஸ் வந்து ஸ்டிச்சிங்காக 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனாக ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ஸ்டிச்சிங் நேராக ஸ்டிச் பண்ணிட்டோம். இனி அப்படியே அதை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த 2 பீஸும் இருக்குல்ல, நம்ம 1/2 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அது வந்து 2 பீஸாக இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து 1 பீஸை வந்து எடுத்துக்கோங்க. 1 கிளாத்தை வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு அதில் வந்து நம்ம வந்து 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். அதை வந்து 1/4 இன்ச் அளவாக நம்ம வந்து 1 பீஸை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச்சாக கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து 1/2 இன்ச்சில் இன்னொரு கிளாத் இருக்கோம்ல, அதை வந்து இந்த 1/4 இன்ச் கிளாத்துக்கு மேலே ஒரு ஃபோல்டிங் கொடுத்துட்டு அப்படியே அந்த கிளாத்துக்கு மேலே ஒரு ஃபோல்டிங் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் கொடுத்துட்டு அந்த ஃபோல்டிங்கோட ஓரத்தில், அந்த கிளாத்தோட ஓரத்தில் ஒரு ஸ்டிச்சிங். இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. பாருங்கள், ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த ஸ்டிச்சிங்கும் மேல் பக்கம் வந்து டாப்பில் ஒரே ஒரு ஸ்டிச்சிங் தெரியும், பேக் சைடில் அந்த ஸ்லிம்பில் எதுவுமே தெரியாது. இந்த ஸ்டிச்சிங் வந்து நம்ம வந்து எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதிலலாம் இந்த ஸ்டிச்சிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஜீன்ஸ் பேண்டோட ஓரத்துலலாம் இந்த ஸ்டிச்சிங் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரொம்பவே நீட் ஃபினிஷாகவும் இருக்கும். நமக்கு ஒரே ஒரு லைன், ஒரே ஒரு ஸ்டிச்சிங் தான் நமக்கு வந்து வெளிப்பக்கமாக தெரியும். இனி நம்ம வந்து அடுத்த ஸ்டிச்சிங் வந்து பார்க்க போகிறோம். அடுத்த ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா லாப்டு சீம். லாப்டு சீமுக்கும் ரைட் சைடு ராங் சைடு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரைட் சைடு ராங் சைடு மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து 2 ஓரத்துலேயுமே ரைட் சைடாக கிளாத்தை எடுத்து வச்சுட்டு அதோட 2 ஓரத்துலேயும் நமக்கு வந்து சீமிங்க்கு வந்து உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அதை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனாக ட்ரா பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெண்டு பக்கமுமே ஒரு ஹாஃப் இன்ச் அளவில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நாம் வந்து ஒரு கிளாத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹாஃப் இன்ச்சை வந்து உள் பக்கமாக இந்த மாதிரி மடிச்சுட்டு நல்லா பாருங்கள் அந்த லைனுக்கு மேலே ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதை இன்னொரு கிளாத்துக்கு மேலே அந்த லைன் இருக்குல்ல அதுக்கு மேலே கரெக்டாக வர்ற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இப்போ வந்து இதில் வந்து அந்த ஓரம் இருக்குல்ல அந்த மடிப்புலேயும் நம்ம வந்து ஸ்டிச்சிங் கொடுக்கலாம், அப்படிலாம் ஒரு கால் இன்ச் விட்டும் நம்ம வந்து ஸ்டிச்சிங் கொடுக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் அந்த இடத்துல ஸ்டிச்சிங் கொடுத்துக்கலாம். ஓரத்தில் வேணால் ஓரத்தில் கொடுத்துக்கோங்க, அப்படின்னா ஒரு கால் இன்ச் அப்புறம் வேணும்னா கால் இன்ச்சுக்கு அப்புறம் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து கால் இன்ச்சுக்கு அப்புறம் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள் கால் இன்ச்சுக்கு அப்புறம் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா எனக்கு வந்து இந்த மாதிரி வேணாம் ஓரத்தில் தான் எனக்கு வந்து ஸ்டிச்சிங் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஓரத்தில் வந்து ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு ஸ்டிச்சிங் தான் நீங்கள் வந்து கொடுக்கணும், ரெண்டுமே கொடுக்கக்கூடாது. ஒன்று ஓரத்தில் கொடுத்துக்கோங்க, இல்லைனா ஒரு கால் இன்ச்சு கேப் விட்டு கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கலாம். இதுவுமே ஏதாவது நம்ம வந்து ஒரு மாடலாட்டு வேணும் ஒரு மடிப்பு மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ஸ்டிச்சிங் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். ஃப்ராக்லலாம் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே அழகாக இருக்கும். இனி நம்ம வந்து அடுத்த ஸ்டிச்சிங் வந்து பார்க்க போகிறோம். அடுத்த ஸ்டிச்சிங் பார்த்திங்கன்னா சேனல் சீம் அப்படின்னா ஸ்லாட் ஸ்லீம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு நான் வந்து மூணு கிளாத் வந்து எடுத்திருக்கேன். ரெண்டு ஒரே கலர் கிளாத்து, ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் கிளாத்து அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதில் வந்து ரைட் சைடு ஃபுல்லாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மூணு பீஸ்லேயுமே நான் வந்து ரைட் சைடு வந்து மார்க் பண்ணிட்டேன். ரைட் சைடு மட்டும் மார்க் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு பீஸுக்கும் சென்டரில் இந்த பீஸ் வர மாதிரி எடுத்திருக்கேன். அந்த கான்ட்ராஸ்ட் பீஸ் வந்து சென்டரில் வர மாதிரி எடுத்திருக்கேன். இனி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா அந்த கான்ட்ராஸ்ட் பீஸ் இருக்குல்ல அந்த சென்டர் பீஸில் உங்களுக்கு சென்டரில் எந்த அளவுக்கு அந்த பீஸ் வந்து தெரியணும் அப்படின்ட்டு அந்த அளவை வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். சென்டரில் உங்களுக்கு எவ்வளோ வீதியில் அதாவது எந்த அளவு விட்டில் உங்களுக்கு வந்து தெரியணும் வெளிப்பக்கமாக தெரியணும் அந்தளவு வந்து நீங்கள் வந்து கரெக்டாக அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பீஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஓரத்துலையும் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ரைட் சைடாக தான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். ரைட் சைடாக தான் நம்மளோட ரெண்டு ஓரத்துலேயுமே நான் வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்கான அளவு வந்து மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டோம். இனி நம்ம வந்து அந்த சென்டரில் வைக்கக்கூடிய அந்த கிளாத்தை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம இந்த இப்போ வந்து ஓரத்தில் வந்து மார்க் பண்ணியிருக்கோம்ல இந்த பீஸில் கரெக்டாக அந்த ஃபோல்டிங் நம்ம எந்தளவு ஸ்டிச்சிங்கை மார்க் பண்ணமோ அந்த இடத்துல ஃபோல்டிங் வந்து கொடுத்துட்டு நம்ம அந்த சென்டர் பீஸில் வந்து மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த லைனுக்கு மேலே கரெக்டாக வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் இதுலேயும் நீங்கள் வந்து ஓரத்துலேயும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதாவது கரெக்டாக அந்த மடிப்பில் அந்த ஓரத்தில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஓரத்தில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கால் இன்ச் விட்டு கூட நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட் நான் வந்து ஒரு கால் இன்ச் விட்டு உங்களுக்கு நான் வந்து ஸ்டிச்சிங் வந்து காமிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிட்டேன் பாருங்கள். அதே மாதிரி அந்த பக்கம் கரெக்டாக அந்த அரை இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ண அந்த இடத்துல வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த சென்டர் பீஸுக்குலாம் கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்க பாயிண்ட்டுக்கு மேலே வச்சுட்டு ஒரு கால் இன்ச் அளவுக்கு கேப் விட்டு ஸ்டிச்சிங் வந்து கொடுக்குறேன். ஸ்டிச் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நம்ம அந்த கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளாத் ரெண்டுமே நமக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும், ஒரு மடிப்பு மாதிரி நமக்கு வந்து இருக்கும் இந்த இடத்துல. இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாடல் வேணும் அப்படின்னா, அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த ஓரத்துலேயே ஸ்டிச்சிங் கொடுத்துக்கலாம். நான் ஓரத்துலேயும் ஸ்டிச்சிங் கொடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாடல் ஸ்டிச்சிங் வந்து நம்ம வந்து நெக் மாடலுக்கு, ஸ்லீவ் மாடல், அதே மாதிரி பேக்கில் ப்ளவுஸில் வந்து மாடல் அந்த மாதிரி எதுக்குனாலுமே இந்த ஸ்டிச்சிங் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும் பாருங்கள். நான் இப்போ வந்து ரெண்டு ஓரத்துலையும் ஸ்டிச் பண்ணிவிட்டேன் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். இந்த மாதிரி வேணால் நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஒரு மாடல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டிச்சிங் அதாவது சீம் ஸ்டிச்சிங் அதாவது பைப்படு சீம் ஸ்டிச்சிங் வந்து பார்க்க போகிறோம். இதுலேயும் ரைட் சைடு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இதுலேயும் நான் வந்து பைப்பிங்க்கு வந்து கான்ட்ராஸ்ட் கலர் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து ரைட் சைடு வந்து எடுத்துக்கலாம். ரைட் சைடு கிளாத் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே நம்மளோட பைப்பிங் கிளாத் இருக்குல்ல அதை வந்து இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த கிளாத்துக்கு மேலே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரைட் சைடாக தான் வைக்கிறேன் பாருங்கள். ரைட் சைடு அதுக்கு மேலே ரைட் சைடான அந்த பைப்பிங் கிளாத்து வந்து ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரைட் சைடு
கரெக்டாக உள் பக்கமே பார்த்து வர மாதிரி, ராங் சைடு ரெண்டும் வெளிப்பக்கம் வர மாதிரி இருக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க, ராங் சைடு ரெண்டும் நமக்கு வந்து வெளிப்பக்கமாக இருக்குது. கிளாத் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இனி நமக்கு வந்து அந்த பைப்பிங் கிளாத் இருக்குல்ல, அது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வெளிப்பக்கமாக தெரியணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கணும். நான் வந்து ஒரு காலிஞ்ச் அளவுக்கு வெளிப்பக்கமாக தெரிகிற மாதிரி ஸ்டிச்சிங் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து கிளாத்தை வந்து ரைட் சைடாக எடுக்க போகிறோம். இவ்வளோ நீட்டாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். ரைட் சைடு எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. இது வந்து நம்மளோட நெக் ஓரத்தில் யூஸ் பண்ணலாம், ஸ்லீவ் ஓரத்தில் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து பிரின்சஸ் கட், ப்ளவுஸு, சுடியெல்லாம் ஸ்டிச் பண்ணுவோம்ல, அப்போ அந்த கிளாத் வந்து ஜாயின் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பைப்பிங் வச்சு கூட நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பட்ட அந்த ரெண்டு பீஸ் வந்து ஜாயின் பண்ணும்போது சென்டரில் பைப்பிங் வேணும்னா இந்த மெத்தட் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டைப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேர்லைன் சீம். இதுக்கு நான் வந்து கிளாத் வந்து ஸ்குவேராக நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து ரைட் சைடு ராங் சைடு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ரைட் சைடு ரெண்டுமே நம்ம வந்து சேர்ந்து வர மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ராங் சைடு வந்து வெளிப்பக்கமாக இருக்கணும். இந்த மாதிரி கிளாத் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து நான் வந்து ஸ்கொயர் மாதிரி எடுத்திருக்கேன், பா ஷேப் மாதிரி எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் வந்து யூ ஷேப் மாதிரி, ரவுண்ட் ஷேப் மாதிரி கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, மூணு ஓரத்துலேயும் ஒரு அரை இன்ச் அளவுக்கு ஸ்டிச்சிங் கிளாத் விட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இதே நீங்கள் வந்து யூ ஷேப்பில் எடுத்தீங்க, ரவுண்ட் ஷேப்பில் எடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டு ஓரத்தில் ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கணும். கொடுத்தாச்சு. இனி நம்ம வந்து அந்த ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து டேர்ன் பண்ணும்போது அந்த ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக வரும். இப்போ நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே நல்ல பக்கமாக டேர்ன் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஸ்டிச்சிங் வந்து நம்ம வந்து எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காலர்லலாம் இந்த ஸ்டிச்சிங் தான் யூஸ் பண்ணுவோம். ரெண்டு பக்கமுமே ஒரே மாதிரி கிளாத் வர மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ரொம்பவே ஈஸியான ஸ்டிச்சிங் தான். காலர் ஸ்டிச்சிங் வரும்போது உங்களுக்கு வந்து புரியும். இப்போ நம்ம வந்து நம்மளோட 9 டைப்ஸ் ஆஃப் சீம் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த 9 டைப்ஸுமே உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்லேயும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். பேசிக்காக நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய சீம் ஸ்டிச்சஸ் இந்த ஸ்டிச்சஸை நீங்கள் வந்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அப்படி இல்லைன்னா டெலிகிராமில் வந்து சென்ட் பண்ணுங்கள். இந்த கோர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிக்கிறவங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குது. டைப் ஆஃப் சீம் ஸ்டிச்சஸ், அதாவது இந்த 9 ஸ்டிச்சஸ்மே உங்களுக்கு வந்து ரொம்பவே டீட்டெயில்டாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிச்சஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இனி வரக்கூடிய ஸ்டிச்சஸ்ல எல்லாமே இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நான் எதுலலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு வந்து டிப்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நடிச்சால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், ஃபேஸ்புக் எல்லோட லிங்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.